பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில களமிறங்கின தோனி முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கார். இந்த நிலையில தோனியின் விக்கெட்டை வீழ்த்தின பஞ்சாப் பவுலர் ஹர்ஷல் பட்டேல் தோனி மேல அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கேன், அதனால அவரை அவுட் ஆக்கின அப்புறமா பெரிய அளவுல கொண்டாடல அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹர்ஷல் பட்டேல் பேசின அந்த வீடியோ இப்போ இணையதளத்துல அதிகமா பகிரப்பட்டு வருது. சிக்சர் தூபேன்னு சிஎஸ்கே ரசிகர்களால் அழைக்கப்படும் சிவம் தூபே T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில தேர்வு செய்யப்பட்டது சில விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. இந்த நிலையில T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட பிறகு விளையாடிய ரெண்டு போட்டிகளையுமே சிவம் தூபே ரன்கள் எதுவும் எடுக்காம டக் அவுட் ஆகியிருக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம். சிஎஸ்கே அணியின் கீ பவுலராக கருதப்படும் மதிசா பத்திரனா தொடையில் ஏற்பட்ட காயம் காரணமாக IPL தொடரில் இருந்து விலகிறதா சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. நடப்பு சீசனில் 6 போட்டிகளில் விளையாடியிருக்கும் மதிசா பத்திரனா 13 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பத்திரனா விலகியிருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவாக இருக்கும்னு சொல்லப்படுது. IPL தொடரில் இன்னைக்கு நடக்க இருக்கும் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்ள இருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி. இந்த போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறவிருக்கு. மும்பை அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் அது மும்பை அணிக்கு ஆறுதல் வெற்றியாகவே அமையும். ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பிளே ஆஃபிற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கு. உலக அளவில் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் தொடர்களில் ஒன்றாயிருக்கும் IPL தொடர் நடைபெறும் ஏப்ரல் மே மாதங்களில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரை நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இந்த ஆண்டு PSL தொடர் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில 2025 PSL தொடரை ஏப்ரல் 7 முதல் மே 20 வரை நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.